சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் நெல்லுக்கு கொள்முதல் நிலையம் உள்ளது போல் பருப்பு கொள்முதல் நிலையங்கள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய டெல்டா பகுதி விவசாயிகளினுடைய இதயத்தில் பால் பார்த்திருக்கிற தமிழகத்தினுடைய முதல்வர் அனைத்து இடங்களிலும் நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்ததை போன்று தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதி கோவில்பெட்டி சட்டப்பேரவைத் தொகுதி ஓட்டப்படாரம் சட்டப்பேரவை தொகுதியில் ஐந்து லட்சம் ஏக்கர் மானாவரி பகுதிகளில் ஃபல்சஸ் உளுந்து பாசிப்பயிறு மற்றும் சுமால் மில்லட்ஸ் அதிகமாக விளைகிறது அந்த இடத்தில் பருப்பு வகைகளை வாங்குவதற்கு நம்முடைய உணவுத்துறை கொள்முதல் நிலையம் வளாத்திக்குளம் தொகுதியில் திறக்கப்படுமா என்பதை தாங்கள் மூலம் கேட்டு அமர்க்கிறேன் நெல் கேள்வி நீங்கள் பருப்பு வாங்குதீர்களான்னு ஆம் மாண்பு பேரவைத் தலைவர்களே எங்களுடைய துறை இதுவரை நெல் தான் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது ஏற்கனவே நாங்கள் இந்த உளுந்தை மற்ற சிறுதானியங்களையும் கொள்முதல் செய்யலாமா என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் எனவே மாண்பு முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று வருகின்ற காலத்திலே துறை அதற்கான நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழகத்தில் நெல் உற்பத்தியில் தஞ்சை மாவட்டம் முதலிடத்திலே இருந்தாலும் கூட திருவண்ணாமலை மாவட்டம் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகளுடைய நலன் கருதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூடுதலாக நேரடி நெல் கொள்முதல் மையங்களும் குறிப்பாக என்னுடைய போலூர் சட்டமன்ற தொகுதியில் அத்திமூர் பெலாசூர் மண்டகளத்தூர் ஆகிய பகுதிகளில் அரசு நேரடி நெல் கொள்முதல் மையங்களை அமைத்து தருமா என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்களை கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் மாண்பு உறுப்பினர் நேரடி கொள்முதல் நிலையம் கேட்குறாரா இல்லை சொந்த கட்டணம் கேட்குறாரான்னு எனக்கு தெரியல மாண்பு பேரவைத் தலைவர்களை நான் ஏற்கனவே மாண்புகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற ஒன்று கூட்டுறவுத்துறை அரசாணை நிலை அறுபதில் ஒரு ஏற்கனவே ஒரு விதி உருவாக்கப்பட்டிருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நேர்முக உதவியாளர் விவசாயம் கூட்டுறவு சங்கத்துடைய இணைப்பதிவாளர் அதே மாதிரி வேளாண்மைத்துடைய இயக்குனர் விவசாய சங்க பிரதிநிதிகள் இரண்டு பேர் தமிழ்நாடு ஒரு ஒரு வாணிபக் ஆறம் அல்லது எஸ் ஏழு பேர் கொண்ட குழு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இன்றைக்கு அவர்கள் தலைமையிலே மாண் மாண் மாண்பகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் விவசாய பெருங்குடி மக்கள் எங்கெங்கெங்கெல்லாம் நேரடி கொள்முதல் திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்களோ அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவு செய்து அங்கே திறப்பதற்கு ஏற்பாடு செய்வார்கள் மாண்பு உறுப்பினர் சொல்லியிருக்கின்ற கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தொடர்பு கொண்டு அதை திறப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்